நான் டாக்டர் அருண்குமார், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அட் மெட்வே ஹாஸ்பிட்டல் கோடம்பாக்கம். இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னாலே அவங்க இன்ஜுரி, அவங்களோட ஸ்போர்ட்டிங் டைமில் இன்ஜுரி வராமல் இருக்காது. இதில் நம்ம இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடியை தயார்படுத்திக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால இன்ஜுரிஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு இப்போ நம்ம இப்போ ரெகுலராக பேட்மிண்டன் விளையாடுறோம், போன உடனே பேட்மிண்டன் கேமுக்குள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் 5-10 minutes கொஞ்சம் அந்த ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு சின்ன ஜாகிங், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், காஃப் மசில் ஸ்ட்ரெச்சஸ், குவாட்ரிசெப்ஸ் மசில் ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேம்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஜுரிஸ் வரதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஷோல்டர், நெக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஸ்ட்ரெச்சஸ். அதே மாதிரி ஒரு சிம்பிள் ஜாகிங் பண்ணலாம் அப்படின்ற போது எடுத்த உடனே ரன்னிங் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அவங்களோட ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பீரியடில் ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், கால் சதைகள், பேக் மசில்ஸு, கழுத்துக்கு, கைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஜுரிஸ் முட்டிக்கோ இல்லை முதுகுக்கோ வராமல் தவிர்க்கலாம். கேம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு கூல் டவுன், நம்ம இப்போ ஒரு ரன்னிங் போகிறோம் இல்லை ஒரு பேட்மிண்டன் விளையாடுறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால ஹார்ட் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு திரும்பி வந்த உடனே அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாமல் ஸ்லோவாக மறுபடியும் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ், ஜாகிங் பண்ணிவிட்டு ஆர் அந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால இந்த போஸ்ட் இன்ஜுரிஸ், போஸ்ட் ஒரு எவ்வளோ தான் கரெக்டாக நம்ம கேமை விளையாண்டாலும் மசில் இன்ஜுரிஸ் வரதான் செய்யும். அந்த இன்ஜுரிஸு பெருசாகாமல் வலி உங்களுக்கு பர்மனன்ட் டேமேஜஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் கூல் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுனால ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு ஃபிசியோ கைடன்ஸில் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாமே பண்ணலாம். இதை பற்றி மேலே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் பி இன் டச் வித் அஸ். தேங்க்யூ.